நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சமீக முனிவரின் மைந்தன் சுருங்கி வேதங்கள் படித்த வித்தகன் இது நடக்கும்போது நதியில் நீராட இறங்கியிருந்தான். அவன் தோழர்கள் வந்தார்கள். நடந்ததை சொன்னார்கள். மன்னன் ஒருவன் மதிகட்டு நடந்ததையும் தன் தந்தைக்கு அவமானம் நேர்ந்ததையும் கேட்டு சுருங்கி சிலையானான். சிலை சிலிர்த்தது, சிமித்தி எழுந்தது. எரிமலை குமரினா என்ன நடக்கும்? நதி நீரை கையில் எடுத்தான். எந்த மன்னவன் மா முனிவன் என்று மதிக்காமல் என் தந்தையின் கழுத்திலே செத்த பாம்பினை மாலையாக போட்டானோ அந்த மகாபாவி இன்றிலிருந்து ஏழாவது நாளில் தட்சக நாகத்தால் தீண்டப்பட்டு அந்த விஷத்தீயிலே வெந்து சாம்பலாக கடவது. இது என்னுடைய சாபம். இதை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தியற்று போகட்டும். இந்த சிறுவிள்ளைத்தனத்தை செய்தது யார்? குருதேவா, யாரோ ஒரு ராஜா வந்து. ராஜாவா? ஆம், யாரோ சிறுமதியாளன், கொடியவன், பண்பு தெரியாதவன் தான் இப்படி செய்திருக்கிறான். பாவிக்குரிய தண்டனையை அவன் பெற்றாக வேண்டியதே. பொறுமை இழந்தேன், மன்னனை சபித்தேன். சாபமா? ஆம் தந்தையே, அவமானப்படுத்தினான் தங்களை. அந்த பாவத்தின் தண்டனையை அனுபவிப்பான். தட்சகனாக உமிழப் போகின்ற விஷஜ்வாலை தாங்காமல் இன்றிலிருந்து ஏழாவது நாளில் அவன் வெந்து தன் வாழ்வு முடிந்து சாம்பலாக போகின்றான். உனக்கு தெரியுமா அவர் யார் என்று? தெரியாது. தெரியாமலேயே தண்டித்தாயா?
மைந்தா, கோபத்தில் தவறிழைத்தாய். தர்மத்தில் சிறந்தவர், நேர்மையாக ஆள்பவர். அவர் செய்த சிறிய தவறுக்காகவா இத்தனை பெரிய சாபம்? அவர் பக்தியில் சிறந்தவர், பசுக்களையும் அந்தணர்களையும் காப்பவர், மக்களையெல்லாம் தன் மைந்தர்களைப் போல பரிவோடு காக்கும் ராஜ ரிஷி, தேவர்களாலும் மதிக்கப்படுபவர். மூட மைந்தனே, நல்ல மன்னர்கள் அழிந்தால் நமது நாடு தீமைகளின் கூடாரமாகி வேதங்கள் ஆரிய தர்மங்கள் மதிப்பிழந்து குல கௌரவங்கள் குலைந்துவிடும். அந்த பாவத்தில் பங்கு பெறப் போவது நீயும்தான். தவம் செய்வதால் சக்தி நமக்கு வளர்கிறது, பண்பும் பகவானிடம் பக்தியும் வளர்கிறது. அப்படி பக்குவப்பட்டவன் மற்றவரை பழிவாங்குவதற்கு மனதாலும் நினைக்க மாட்டான். பக்தன் புறம் பேசுவதாலும் நிந்திப்பதாலும் இழிவுபடுத்தப்படுவதாலும் பொறுமை இழக்க மாட்டான். குற்றமற்ற ஒரு மன்னவனுக்கு சாபமிட்டு விட்டாயே, அவன் அறிவு அந்த சமயத்தில் கலியின் கையில் இருந்தது. என் மைந்தனே, கொலைகாரனாகிவிட்டாயே. மன்னவா, ஏன் இந்த பதட்டம்? எங்கிருந்து வருகிறீர்கள்? என்ன நடந்தது? ராணி, பயம் என்னை துரத்துகிறது. இது கலிபுருஷனின் முதல் தாக்குதல். அடுத்து என்ன நடக்குமோ புரியவில்லை. என்ன பேசுகிறீர்கள்? ஆத்திரம் என் அறிவை கெடுத்து விட்டது. என் முன்னோர்கள் முன் எப்போதுமே செய்திடாத மிக பெரும் தவறை ஒரு முனிவருக்கு செய்துவிட்டேன். எல்லாம் இந்த ராஜமுகடத்தால் வந்தது. என் மணிமுடி மீது அமர்ந்த அந்த கலிபுருஷன் என் புத்தியை கெடுத்தான். புகழ்மிக்க என் பாண்டவ வம்சத்திற்கு தீராத களங்கம் சுமத்தினேன். முனிவரே, மன்னவர் நாளெல்லாம் வேட்டையாடி மிகவும் களைத்து வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். இனிமேல் பொழுது விடிந்துதான் அவரை சந்திக்கலாம். இது அவர் தூங்கும் நேரம். இல்லை அப்பா, இனி தூங்குவதற்கு நேரமில்லை. விழிக்க வேண்டிய நேரம். எழுப்பத்தான் நான் வந்தது. அவருக்கு வரப்போகின்ற மரணத்தை பற்றி தெரிந்திருக்காது. இன்று போய் நாளை வந்தால் பிறகு நாமெல்லாம் வருந்த நேரிடும். நேரத்தை நழுவவிட்டால் அது திரும்ப வராது. மன்னனை பார்க்க வேண்டும். பார்ப்பதால் அவருக்குத்தான் நன்மை. செல், நான் வந்திருப்பதாக சொல். சொல்கிறேன் குருதேவா. பிறகு? பிறகு என்ன? இந்த மணிமுடி என் தலையிலிருந்து இறங்கியது மனம் தெளிவடைந்தது. உன் மன்னவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். நீங்கள் அவரிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டால் அவரே மன்னித்து விடுவார். அவர் மன்னிப்பாரோ இல்லையோ, வணக்கத்திற்குரிய அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறேன். பொழுது விடிந்ததும் செல்லுவேன். மன்னவருக்கு வெற்றி. என்ன? மன்னா மாமுனிவர் சமீகர் தங்களை காண வந்திருக்கிறார். மாமுனிவர் சமீகரா? ஆம் மன்னவா. அவர் கோபத்துடன் வந்திருக்கிறாரா? ராணி, எப்படி வந்தாலும் வரவேற்பேன். நமது மாளிகை தேடி வந்த மாமுனிவரை வரவேற்பது நம் கடமை. மாமுனிவர் மாளிகை வாசலில், நாம் அவரை ராஜமாளிகைக்கு அழைத்து நம் குலவழக்கப்படி பாத பூஜை செய்யத்தான் வேண்டும். அதற்கு அவர் தகுதியுள்ளவர். முனிவரே, தங்கள் வருகையா இந்த ராஜமாளிகை புனிதமடைந்தது. முனிவரே,
தங்கள் முன் நான் செய்த தவறை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். கருணையோடு அதை தாங்கிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களை அவமானப்படுத்திய இந்த நெறிகட்டவனுக்கு தாங்கள் விரும்புகின்ற தண்டனையை அளியுங்கள். அதை தலை வணங்கி இருக்கிறேன். அரசே, உண்மையாகவே நீ நல்லவன். எனது ஞானக்கண் உன்னை அடையாளம் காட்டியது. பண்பை நீ இழந்தது உனது இயல்பான குணம் அல்ல. ஆட வைத்தவன் கலிபுருஷன் என்ற காலத்தின் தூதன். உண்மையில் இது உன் தவறல்ல, காலம் செய்த கோலம். யாரை சொல்ல? அதனால்தான் மன்னவனே, அவமானமாக கருதாமல் அனுதாபம் கொண்டேன். எய்தவனிருக்க அம்பை நோவது ஏற்புடையதாகாது. கலிபுருஷன் தூண்டுதலால் இத்தனை கசப்பான அனுபவங்கள். பின்னாலே இன்னொருவன் இருந்தாலும் பிழை செய்த மன்னவன் நான் தானே. அதனால் பிழைக்கேற்ற தண்டனை பெறுவதற்கு உரியவன் நான் தான். சாபத்திற்குரிய இந்த பாவிக்கு இனிமேல் கருணை எதற்கு? அப்படி சொல்லாதே. மன்னவன் உன்னை நான் தண்டிக்க வரவில்லை. ஏனென்றால் என் கருத்தில் நீ குற்றவாளி அல்ல. உனக்கு தண்டனை எதற்கு? நான் நினைத்ததை நடத்த முடிந்தால் உலக நலன் கருதி உன் தண்டனையை உனக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என் செய்வது? கலியுகத்தில் மக்களுக்கு உன் போன்ற அரசன் வேறெங்கே கிடைப்பான்? உன் போன்ற மன்னவனை இழக்கவே கூடாது. உலக நலன்கள் அழியாது காப்பதற்கு பணி செய்த ஒருவன் மரணத்தை தழுவப் போகிறாய். உன்னுடைய தண்டனை நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. பிரபு, யார் இந்த தண்டனை அளித்தது? என் மைந்தன் சிருங்கன். அவன் தோழர்கள் அவனுக்கு சொல்லியிருக்கிறார்கள். யாரோ ஒருவன் தன் தந்தை மீது செத்த பாம்பை போட்டு சிறுமைப்படுத்தி விட்டானே என்று கோபத்தால் அவன் கொதித்திருக்கிறான். உனக்கு இந்த சாபத்தை கொடுத்திருக்கிறான். இன்றிலிருந்து ஏழாவது நாள் தட்சக நாகம் தீண்டி நீ மடியப் போகிறாய். இல்லை ராணி, அந்த புறத்து கழித்துச் செல்லுங்கள். ஆகட்டும் அரசே. விதி என்ற வில்லிலிருந்து மரணம் என்ற அம்பு செலுத்தப்பட்டு விட்டது. அது திரும்பிச் செல்லாது. முடிவுரையாக சில அறிவுரைகள். இந்த சமயத்தில் உன்னை காப்பாற்ற எந்த சக்தியும் இல்லை. ஆகையால் இந்த ஏழு நாட்களில் நீ மரணம் என்ற பயணம் தொடங்கும் நினைப்புடன் இரு. கட்டிய மனைவியும் பெற்ற மகனும் உன் கூட வரப்போவதில்லை. காவலனே, சொந்த பந்தங்களை மறந்து சுகபோகங்களை துறந்து இந்த கணமே உன் குருவை நாடிச் செல். உன்னுடைய குரு நல்ல வழிகாட்டுவார். அவர் வழி சென்றால் மனிதனாக பிறந்த நீ முக்தி பெறுவாய். இந்த தேகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்குச் செல்லுவாய். அங்கு போனதும் உனக்கு மரியாதை கிடைக்கும். நல்ல மகான்களுக்கும் புண்ணியவான்களுக்கும் கிடைப்பது போல. அரசே, இறைவன் உன் ஆத்மாவுக்கு அமைதியை தரட்டும். வரவேண்டும் மன்னவா. எதிர்பாராத நேரத்தில் என்னை தேடி வர காரணம் அனைவரும் நலந்தானே? குருதேவா, மரணம் என்னை நெருங்கிவிட்டது. மாமுனிவர் சமீகரின் மைந்தன் சிங்கியின் கோபத்தால் பெற்ற சாபம் இன்றிலிருந்து ஏழாவது நாள் எனக்கு மரணம் நேரும் என்று. குருதேவா, சந்தேக விளக்கத்திற்காக தங்களிடம் வந்தேன். நான் இங்கு வாழப்போவது இன்னும் ஏழே ஏழு நாட்கள். ஏழு நாட்களில் என்ன செய்ய, எந்த நற்பணிகள் செய்தால் நான் பரலோகம் செல்லுவேன், சென்று முக்தி பெறுவேன்? அரசே, யார் முக்தி அடைய விரும்பினாலும் முக்தியை அடைய ஒரே வழி பக்தி மார்க்கம்தான். புரிந்தது. மானிட இதயத்தில் பக்தியின் பாவம் எப்படி பிறக்கும்? பக்தியின் விதையை அங்கு எவ்வாறு ஊன்றுவது? இதற்கு முறையான எளிய வழி உண்டா? உண்டு, எளிமையான வழி. பகவான் வேதவியாசர் எழுதி வைத்தது அது. யத்பலம் நாஸ்தி தபசா நயோகி ந சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கலோ கேசவ கீர்த்தனா. அதாவது, எந்த பலன் தவத்தால் யோகத்தால் சமாதி நிலையால் பெற முடியாதோ அந்த பலன் கலியுகத்தில் ஹரிகீர்த்தனையால், அதாவது கிருஷ்ண லீலைகளை கானம் செய்வதனால் பெற்றுவிட முடிகிறது. ஆகையால்
ஸ்ரீமத் பாகவத கதையை காது உளரக் கேட்டு வாயனிக்க பாடு. அதில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திவ்ய லீலைகளின் வர்ணனைகள் இருக்கின்றன. அதை கேட்பதனால் உண்டாகும் பக்தியே உன்னை முக்தி அடைய செய்யும். நான் அதிர்ஷ்டசாலி குருதேவா. தங்கள் திருவாயால் எனக்கு பாகவத கதையை எடுத்துச் சொல்லுங்கள். அரசே, அந்த புனிதமான கதையை சொல்ல பகவான் வேதவியாசரின் மைந்தர் சுகபிரமத்தால் தான் முடியும். நீ அவரை சரணடைந்துவிடு. அவர் நிச்சயம் உனக்கு ஸ்ரீமத் பாகவத கனியமதை பருகத் தருவார். ஞானத்தின் பேரொளி வீசும் முனிவர்க்கு பாதாபிஷேகம் மன்னவன் செய்தான். வேதங்களாய் அவர் பாதங்கள் தன்னை இவ்வேந்தனும் போற்றிய பூஜைகள் செய்தான். பரீட்சித்து வாமந்தன் பணிவுடனே கூறு சுகதேவர் முன்னே கைகூப்பி நின்றான். அருக்கரம் காட்டினார் அமைதி உண்டாக ஆன்மீக மௌனத்தின் வாழ்த்துக்களாக. பிரம்மத்தின் வடிவமே துறவு என்ற சொல்லுக்கே விளக்கம் நீங்கள். எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஏற்படும் சந்தேகத்தை கேட்கிறேன். பிரபு, மரணத்தின் வாயிலில் நிற்கின்ற ஒருவன் அந்த மரணத் தருவாயில் செய்ய வேண்டியது என்ன? மன்னா, மிகவும் சிறந்த கேள்வி. இங்கே பிறந்தவர் இதை கேட்க வேண்டும். அது ஏனென்றால் இங்கே பிறந்தவர் எல்லாருமே மரணத்தின் வாசலில்தான் நிற்க வேண்டும். இதை அவர்கள்தான் அறிவதில்லை. உன்னுடைய கேள்வி, மரணத் தருவாயில் மனிதன் செய்ய வேண்டியது என்ன என்றுதானே அரசனே? இதுதானே உன் சந்தேகம்? மரணம் நெருங்கி வரும்போது பயப்பட தேவையில்லை. மரணம் நெருங்குவதற்கு முன்னால் நீ வைராக்கியம் என்ற வாளால் பாசம் தேகத்தின் மீதில்லாமல் வெட்டிவிடு. ஓம் என்ற பிரணவத்தில் உன் மனம் லயிக்கட்டும். பிராணவாயுவை வசப்படுத்த உன் உள்மனதை கட்டுப்படுத்து. புத்தியின் துணையால் இந்திரியங்களை தலை தூக்க விடாமல் அடக்கிவை. உன் மனதில் பகவானின் திருவடி மலரை நினைந்து நினைந்து பிரபுவின் அந்த நினைப்பிலேயே மற்ற உணர்வுகளை மறக்க வேண்டும். அப்படி செய்யும் போது உயர்ந்த பக்தி யோகம் அனுபவமாகும். அதனால் சாத்திரங்கள் கலியுகத்தில் சாதனைக்கு ஒரு எளிய வழியை சொல்லுகிறது, பக்தி. ஆகையினால் அரசே, பக்தி அமுதமான பாகவதத்தை சொல்கிறேன். அது பக்தி ரச கங்கையை தருகிறது. ஒரு மனிதன் ஒரு முறை அதிலே நீராடினான் என்றால் மீண்டும் அதிலேயே மூழ்குவானே அன்றி மேலே கரை சேர ஆசை இருக்காது. அதிலேயே அமிழ்வான். அது அவனுக்கு மகிழ்ச்சி. நீ பகவானிடத்தில் பக்தியுள்ளவன். ஆகையால் பாகவத பக்தி கதைகளை உனக்கு சொல்கிறேன். அவைகளில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும். அன்பனே, உன் முடிவு நாளில் கிருஷ்ணலீலா அமுதம் ஒன்றுதான் உதவப் போகிறது. துவாபர யுகத்தின் முடிவில் ஒரு நெருக்கடியான நிலை. அமைதியாயிருந்த பூமியிலே அரக்க சக்திகள் ஒன்றிணைகிறது. அப்போது எண்ணற்ற அரக்கர்கள் தீமை எண்ணங்களை நெஞ்சிலே சுமந்து அமைதியை குலைத்து பூமியை நிலை குலைய செய்தார்கள். அதிலே அனைவரிலும் கொடியவன் மதுராவின் ராஜகுமாரன் கம்சன். அவன் தர்மத்தை அழிப்பதையே தன் பெருமையாக நினைத்தான்.
அப்படி ஒரு கற்பனை இங்கு தேவையோ? கூப்பிட அவனை, இன்றைய பகவான் நான் தான். உருப்பிட நினைத்தா இனி என்னை பூஜியுங்கள். அவன் கொடுமைகளில் சிதைந்து மனம் உடைந்து அன்னை பூமியும் இந்திரனும் நாரதரும் பிருகஸ்பதியும் மற்றுமுள்ள தேவர்களும் உதவி பெறுவதற்காக பிரம்மதேவரிடம் சென்றார்கள். பிரம்மதேவர் அவர்களை அமைதிப்படுத்தினார். கம்சனை போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக இறைவன் பூமியில் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார். அவர் மேலும் சொன்னார், இந்த முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூமிக்கு வர முடிவெடுத்திருக்கிறார். பரீட்சித், விதியின் விளையாட்டை பார்த்தாயா? எந்த கம்சனை அழிப்பதற்காக பகவானே அவதாரம் எடுத்து பூமிக்கு வரப்போகிறாரோ அது அந்த கம்சனுக்கு தெரியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் சகோதரி தேவகியின் கருவிலே உருவாகப் போவதும் கம்சனுக்கு தெரியாது. பாவம், உண்மை அறியாது கம்சன் தன் சகோதரி தேவகியின் திருமணத்தை எதுகுலத்து ராஜகுமாரன் வசுதேவனுடன் மிக ஆடம்பரமாக நடத்தினான்.
त्रिंशुकं शल्मलिविश्वरूपं हिरण्यवर्णं सुमृतं सुचक्रं आरोह सूर्ये अमृतस्य लोकं स्योनं पत्ये वहतुं कृणुष्य अनन्द्रिक्षरारिजवासन्तु पन्था ये भी सखायो यन्ति नो वरेण्यं समर्यमासं भगुणो निनीयात् समजास पत्यं स्वयमस्तु देवा। பாக்யம் யாரும் செய்திருக்கவே முடியாது. இவ்வளவு நல்ல புகுந்த வீடு, கண்ணியமான கணவன். பகவான் உங்களை சந்தோஷமாக வைக்கட்டும். இல்லை கண்மணி, ஆனந்தமான சமயத்தில் வேதனைப்படாதே. அம்மா, ஏன் இப்படி இருக்கிறாய் சொல்லு. தாயிடம் தயங்கலாமா? அம்மா, ஏனோ புரியவில்லை, அச்சமா இருக்கிறது. நடக்க கூடாது, நடந்துவிட போகிறதோ என்று ஏதோ எனக்குள்ளே சொல்கிறது. அம்மா, பயமாக இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஆமம்மா, பயம் என்னை ஆட்டி படைக்கிறது. என் மனமெனும் வீணை ஏனோ வீரகீதம் பாடாமல் என்று சோக சுரங்களில் வேதனை ராகம் பாடத் தொடங்கிவிட்டது. மூத்தவன் என்ற முறையில் இவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இவளை இன்னும் கலவரப்படுத்துகிறாயே. அச்சத்தையே அறியாதவன் பயந்தேன் என்று பேசுவது அமைந்தா? ஆம் தாயே, நான் என்ன செய்ய? பாசத்தங்கை புகுந்த வீடு போவதினால் பயமறியாத கம்சனின் மனதும் கலங்கிவிட்டது. நான் முரடன்தான். தேவகியின் பாசத்தால் உருகிவிட்டேன். இவளை ஒன்றுவிட்ட சகோதரியாக நினைத்ததே இல்லை. என் உடன்பிறப்பாகத்தான் நான் மதிக்கிறேன். அதனால்தான் இவளை பிரியும் போது என் உயிரே பிரிந்து போவது போன்ற உணர்வில் தவிக்கிறேன். மனம் கலங்கி நிற்கிறேன். அவள் கண்ணீர் விட்டால் என்னால் தாங்க முடியாது. கண்ணீர் விடும் அளவுக்கு நடத்தும் கண்ணிய குறைவான இடத்தில் நாம் பெண் கொடுக்கவில்லையே, இவள் புருஷனிடத்திலும் குறை கூற முடியாது. எதிர்பாராமல் புகுந்த வீட்டில் உனக்கு ஏதும் நேர்ந்தாலோ, உன்னை இழிவாக நடத்தினாலோ, பேசினாலோ, அல்லது வேறு விதங்களில் வேதனைப்படுத்த நினைத்தாலோ, அங்கே சொல்லிவிடு நீ மாவீரன் கம்சனின் அன்பு தங்கை என்று.
கேலியாக யாரும் உன்னை பார்த்தால் அவர்கள் கண்களை எடுத்து விடுவே. உன்னை யாராவது மிரட்ட கையை ஓங்கினால் அந்த கையை வெட்டுவேன். உன்னிடத்தில் இதை சொல் என்று என் மனம் தூண்டியது. உன் புகுந்த வீட்டில் உன்னை தரக்குறைவாக நடத்திட யாருக்கும் அங்கே துணிவு வந்து விடாது. உனக்காக நான் வாழுகிறேன், தங்கைக்காக இந்த அண்ணன். ஆம், மறந்து விடாதே. என் மகளே, உன் அன்பு அண்ணன் எப்படி துடிக்கிறான்! தங்கை நீ கண்ணீர் விட்டால் அண்ணன் அதை துடைக்க வருவான், காரணத்தை முளையோடு கிள்ளுவான். சந்தோஷமாக சென்று வா, புன்னகை சுமந்து வா. இனிமேல் அதுவே உன் வீடு. பிறந்த வீட்டைப் போல அந்த வீட்டையும் நினை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். பொதுவாக எது வந்தாலும் பொறுமையாக இரு, அதுதான் இல்லாளுக்கு அழகு. கோபத்துடன் நடந்து கொள்ளாதே. அன்பை வளர்த்து ஆனந்த விளக்கேற்று இன்பத்தை நிலைநாட்டு. சேவை செய்யத்தான் திரியாக எரிகின்ற பெண்மையை தந்தான். ஒரு பெண் தியாகத்தில் புடம்போட்ட பொன்னாவாள். பெண்மைக்கு ஈடு எதுவுமே இல்லை. உன்னை உலகம் புகழ வேண்டும் மகளே. இறைவன் நினைவு இந்த அறிவுரையும் சீதன பொருளை விட சிறப்பென்று நினைக்க வேண்டும் நீ. வசுதேவா, இன்று வரை என் மகள், இனிமேல் உன் மனைவி. இவள் இன்ப துன்பம் உன்னுடைய பொறுப்பு. வாழ்வில் புருஷன் மனைவி உடலும் உயிரும் போல, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்பு மனைவிக்காக புயலையும் தாங்குவது புருஷனின் கடமை. பூமியின் பொறுமை மனைவிக்கும், சூரியனின் கருணை கணவனுக்கும் வேண்டும். அப்படியிருந்தால் பிரச்சனைகள் எது வந்தாலும் புயலிலே சாய்ந்து விழும் மரங்கள் போல அவைகள் விழுந்து மறைந்துவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது, பெற்றவர்க்கும் பெருமை சேர்க்கும். போல் வாழ்க அன்பு வசுதேவா. தேவகியின் உயிருக்கும் மேலானவள். நீயும் அவளை அதுபோல் போற்று. துன்பத்தின் சிறு அசைவும் அவள் மீது படக்கூடாது. பாசம் மிக்கவரே, சுகமோ துக்கமோ அவரவர் விதிப்படிதான் அமைகிறது. பணிவுடன் இன்று நான் வாக்களிக்கிறேன். என் மனைவிக்கு, தங்கள் தங்கைக்கு துன்பம் தரவே மாட்டேன். அன்பனே, உண்மை உனக்கு உயிர் போன்றது. அதனால் உன் மொழிகளை என் விழி போல் மதிக்கிறேன். செல் தங்கையே, அன்பு தங்கையே, இன்று உனக்காக கம்சனே தேரோட்டி உன் புருஷன் மாளிகையில் கொண்டு விடுவேன். புறப்படும்.
மன்னர் கம்சருக்கு ஜெய். தேவகி வசுதேவருக்கு ஜெய். 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 மன்னர் கம்சருக்கு ஜெய். ஏ மதிகட்ட கம்சனே, ஏ மதிகட்ட கம்சனே, மதிகட்ட கம்சனே, யார் என்னை மரியாதையின்றி அழைப்பவன்? யார் என்னை என் பெயர் சொல்லி அழைப்பவன்? என்னால் வா. ஏ மதிகட்ட கம்சனே, இது உன் பெருமைக்குரிய நேரம் அல்ல, உன்னை சிறுமைப்படுத்தும் நேரம். உண்மையில் நீ இப்போது உன் கையால் உனக்கே தீயிட்டுக் கொள்ளச் செல்கிறாய். அடே முட்டாள், எவளை பாசத்தோடு நீ இன்று தேரில் அமர்த்தி அழைத்துச் செல்கின்றாயோ, அந்த தேவகியின் எட்டாவது கர்ப்பத்தில் பிறக்கும் குழந்தைதான் உனக்கு பாசக்கையில். இவளுடைய எட்டாவது பிள்ளை உனக்கு யமனாவார். உன் பாசத்தங்கையின் பிள்ளை உனக்கு பாசக்கையில். உன் பாசத்தங்கையின் பிள்ளை உனக்கு பாசக்கையில். உன் பாசத்தங்கையின் பிள்ளை உனக்கு பாசக்கையில். பாசக்கையில், பாசக்கயிரா? என் தங்கையின் பிள்ளை என்னை கொல்லுவானா? இவன் ஜாதகத்தை கிழிப்பதற்கு ஒருவரை என் தங்கை தருவானா? இந்த கம்சனுக்கு தேவகியின் எட்டாவது கர்ப்பத்து பிள்ளை எவனா? பாசக்கயிராக வரும் பிள்ளையை பெற்று தரப்போகிறவளே, அஞ்சுகிறாயா தேவகி? என்னை அச்சுறுத்துவது உறுதி கட்டாவது பிள்ளை. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.